மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆரியமான் பீச்சுக்கு போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். செகண்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்திருக்கோம். தனுஷ்கோடின்னா இந்தியாவோட எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, சுத்தி கடைக்கோடி, சுத்தி கடல். ஸோ நடுவில் பாறாங்கல் எல்லாம் இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு மாதிரி நம்ம தாண்டினோம்னா சிலோன் போயிடுவோம் போல இருக்கு. சிலோன் தானே? எத்தனை கிலோமீட்டர் ஸ்ரீலங்கா இங்கேருந்து? 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்கா. ஸோ இங்கே வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட், நம்ம ஸ்பாட் இருக்குது, அங்கே போய் நம்ம நல்லா குளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்மளுக்கு விருந்து இருக்குது, அந்த விருந்தை அனுபவிக்க போகிறோம். ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம நிற்கிற இடத்துல வந்து இங்கே சுத்தமாக அலையே கிடையாது, கடலில் அப்படியே வந்து காமாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலை. ஸோ அந்த சைடு தான் போகணும். அங்கே போவோமா? ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி அலை ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை எங்கெல்லாம் வரணும்னு, யாரும் கூப்பிட்டு வரல. இனி நம்ம டீம் நம்மளை என்ன கூட்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ், கேமரா எடுத்துருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது இங்கே. தனுஷ்குடிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா 1947 வரைக்கும் வந்து இங்கே மக்கள் வந்து வசித்தாங்க. இது ஒரு ஊராகவே இருந்தது. இப்போ வந்து மக்களே வசிக்க முடியாத இடம் மாதிரி ஆயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டியே இப்போ கிடையாது. 6 மணிக்கு மேலே யாரும் இங்கே கடையும் வைக்க மாட்டாங்க, எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா, டூரிசம்க்கு வரணும்னா 5 மணிக்கு முன்னாடியே என்ட்ரு ஆயிரணும், இல்லைனா உள்ளே என்ட்ரு அலோவ் பண்ண மாட்டாங்க. 6 மணி முடிஞ்சவொடனே 6 மணிக்கு அப்புறம் வந்து வெளியில் போயிடணும். இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு என்ன சொல்றது, சுனாமி மாதிரி ஒரு வெள்ளம் புயல் அந்த மாதிரி வந்து ஊரே அழிச்சிருச்சு. தௌபிக் பார்த்தீங்களா, அப்படியே கீழே இறங்குறாரு. அதுக்கு கீழே வலை கட்டி பெரிய பெரிய பாறாங்கல் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? ஏன்னா வந்து அந்த அலையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக. தூண்டில் வலை. இன்னொரு விஷயம் தெரியுமா, டூரிசம் ஸ்பாட்னாலே வந்து இங்கே வந்து பைனாப்பிள்ஸு, அந்த என்ன சொல்லுவாங்க, பப்பாயா, இதெல்லாம் கட் பண்ணி வாங்க பண்ணி சாப்பிடுவோம். வாங்க. மிளகா தூளை போட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வாய் ஊறுது. அப்படியே கிடைங்க. இப்போ பார்த்தீங்களா, பாறாங்கல்லாம் போட்டு கயிறு போட்டு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அலை வந்து ஈவினிங் டைமில் வந்து வெளியில் தண்ணி வரக்கூடாது, தடுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ குல்பிகார் பார்த்தீங்கன்னா யூபியிலேருந்து வந்து இங்கே குல்பி சேல் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட தான் அவர்கிட்ட கேட்டோம், இங்கே வந்து எந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வராங்க தனுஷ்கோடின்னு கேட்டால், நார்த் சைட்லேருந்து, யூபி, பீகார், எஸ்எம். அப்பா, செம்ம சூடு மண். இந்த வேலியெலாம் எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த கட்ட வேலி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளம் வந்தது அப்படின்னு 1947. ஸோ அந்த வீடுங்கள்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள், இந்த சைடு என்ன, அப்புறம் அந்த சைடு பாருங்கள், எல்லாமே அந்த மக்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ட்ரெயின் பாதை கூட இருந்தது இல்லையா, ட்ரெயின் பாதை இருந்தது, ட்ராக்லாம் இருந்தது, எல்லாமே மறைஞ்சி போச்சு. ஸோ அந்த உடஞ்ச இதுக்கு போகலாமா? ஸோ இதுதான் அந்த கிராமம். இங்கே மண் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா, மண் ஷூக்குள்ளே போகணும், ஷூ கழட்டி காரில் வச்சு செப்பல் போட்டு வந்தேன். இந்த செப்பலில் மேலே ஏறும்போதே கொதிக்குது. உங்களுக்கெல்லாம் கொதிக்குதா? செம்ம கொதிக்குது. அதே நேரத்தில் இந்த மணல் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. அப்படியே கடலோரம் நிற்கிறோம். இங்கே வந்து நார்மலாக பார்த்தா நம்ம வந்து நம்ம கடல் மெரினா பீச் அங்கெல்லாம் பார்ப்போம், என்ன பண்ணுவோம், மணலில் வந்து பில்லுலாம் வராது. ஸோ இங்கே மணலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பில்லு வளருது. எவ்வளோ ஜாலியாக நம்ம வந்து தனுஷ்கோடியில் போய் சுற்றணும், அந்த கடல்லாம் நின்னோம். இந்த இடத்துக்கு வந்தோடனே மனசு கொஞ்சம் அப்படியே டிசப்பாயிண்டடாக ஆகிடுச்சு. ஒரு மாதிரி மனசு ஒரு கஷ்டமாகவே இருக்குது பாய். வாழ்ந்த மக்கள் அழிஞ்சு போன வீடு இதெல்லாம் பார்க்கும்போது, எஸ் அதுவும் லட்சக்கணக்கான பேர் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்து யாரும் வரக்கூடாது, அனுமதி இல்லை, 6 மணிக்கு மேலே டூரிசம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. மக்கள் வாழத்தகுதி இல்லாத ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு கூட ரோடு வந்து ஆரம்பத்தில் உள்ள கிடையாது. ரீசெண்டாக போட்ட ரோடு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ரோடு உள்ளே வந்தவொடனே நெட்ஒர்க் கட் ஆகிடுச்சு. ரவுண்டாக காமிக்குது, அந்த புள்ளி புள்ளியாக வரும் தெரியுமா, அது வரல. மொபைலில், ஆமாம், மொபைலில் நீங்கள் நெட்ஒர்க் சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள நெட்ஒர்க்லாம் நம்மளுக்கு காட்டுது. காட்டும்ல? ஓகே.
அப்போ அவ்வளோதான். என்ன பண்ணுறது, சுற்றிட்டோம். இப்போ நேராக போவோம், நேராக நம்ம ஃப்ரெண்டு வீடு, அங்கே போய் கடல் இருக்குது பக்கத்துலேயே, அவர் வீட்டு பக்கத்துலேயே கடல் இருக்குது, அங்கே குளிச்சுட்டு அப்படியே அவங்க ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க, குளிச்சுட்டு அவங்க வீட்டில் சரியான விருந்து அதை சாப்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம பாம்பன் பாலத்துக்கு வந்து இறங்கியிருக்கோம். போகும்பொழுதே வந்து பாம்பன் பாலம் தாண்டி தான் போகணும். சரி, வரும்போது இதை வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெயின் பாதை இருக்குது. இது வந்து பஸ்ஸு கார்லாம் போகிற பாதை, பக்கத்தில் அப்படியே ட்ரெயின் பாதை. அது வந்து பழுதடைஞ்சிருச்சு, பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கட்டுறாங்க. இந்த பழசு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது இல்லையா. நம்ம இப்போ வந்து ராமேஸ்வரம் வரணும்னா அந்த பாலம், அந்த கடல்லையே வந்து ட்ரெயின் பாலம் இருக்கும், அதில் போகும். நான் டிவிலெலாம் பார்க்கும்போது எப்படி சைடு கடல் இருக்கு, நடுவில் பாலம் போது திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு யோசிப்பேன். இன்னொன்று என்ன தெரியுமா, வருது ஒரு ஒரு ஆட் ஒன்று வரும் தெரியுமா, சிமெண்ட் ஆட் வரும், சங்கர் சிமெண்ட். அது ஓகே. என்னது, உஷாவா ஹேமா கேஸ் ஆஃப் பண்ணியா, ஆஃப் பண்ணிட்டேங்க, லாக் பண்ணியா, பண்ணிட்டேங்க, இது வந்து சங்கர் சிமெண்ட்டில் கட்டினதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் பாலத்தை காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. இன்னொரு ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பாலத்துலேருந்து ஒருத்தர் குதிச்சு, நான் வந்து இங்கேருந்து குதிச்சு சாகசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ செம்ம ஹைட்டுங்க, இதுலேருந்து குதிக்கணும் அப்படியே வயிறுலாம் கழுவும் போல இருக்கு இல்லை. இந்த பிரிட்ஜு வந்து ஆல்ரெடி வந்து அந்த கடல் வந்து கீழே இருக்குது, அதுக்கு கீழே இருந்து பில்லர் போட்டிருக்காங்க. அப்போது இந்த இதோட டெப்த்து எவ்வளோ இருக்கும், கடலோட டெப்த்து அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம 50 அடி, 50 பிளஸ் இது எத்தனை அடி இருக்கும், இது இருக்கும் 100-150 அடி இருக்கும். அப்போ 200 அடிக்கு வந்து அவங்க பில்லர் போட்டிருக்காங்க, சான்ஸ் சூப்பர். கப்பல் வந்து அங்கிருந்து இந்த பக்கம் தாண்டும் போது அப்படியே ஓபன் ஆகும், மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ அதே ட்ரெயின் ட்ராக் வந்து அங்க பக்கத்தில் போட்டு இருக்காங்க பாருங்க, பில்லர் போட்டு அதை தாண்டி ஃபுல்லா பாக்ஸ் பாக்ஸ் அங்க பாருங்க. செம பசி, இது போய் சாப்பிடலாம் வாங்க. இந்த கடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அவர் தான் கேமரா எடுத்துருக்காரு, அவருடைய வீட்டுக்கு பின்னாடியே இருக்கு. ஸோ அதனால இங்கே லைட்டாக குளிச்சுட்டு அவர் வீட்டிலே ஒரு சுட்டி கட்டி இருக்காரு, அங்கே தான் குளிப்போம். காலையிலேருந்து தனுஷ்கோடி எல்லாம் அந்த பாம்பன் பாலம் எல்லாம் சுற்றணும், அந்த தொட்டியில் குளித்தோம், கடலில் குளித்தோம், சரியான பசி. இந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுமடம். ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கார், அவர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் லஞ்சுக்கு. எல்லோரும் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போவாங்க, ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம இலையோடு போகிறோம், எங்கே கிடச்சிது இலைடா, நம்ம குளிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஆமாம், கடல் தோப்பு இருந்தது, இலையை பறிச்சு பேசிட்டு அப்படியே உள்ளே வந்து விருந்து உட்காரலான்னு பார்த்தா நம்ம கையில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இதை சாப்பிட்டுட்டுருங்க, அதுக்குள்ளே வந்து விருந்து உபசரிப்பு கரெக்டாக நம்ம செட்டிங் போட்டு கூப்பிடலாம் அப்படின்னு இதை கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனம் பழம், பனங்காய் இல்லை, பனங்காயாக இருக்கும்போது நம்ம இதில் இருக்கிற நுங்கு எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா பாய். ஸோ இது நல்லா பழுத்துருச்சுன்னா உள்ளே ஆரஞ்சு கலரில் மாறிடும். ஸோ அதே ஆரஞ்சு கலர் தான் இது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசில் எப்படி சாப்பிடுவேன்னா, இதை எப்படி சாப்பிடுவோன்னா, இதை அப்படியே பிரித்தோன்னா அப்படியே ஜூஸ் மாதிரி வரும், அப்படியே மெண்டு அந்த சாரை குடிச்சிட்டு கீழே தூக்கி போட்டுருவோம். ஸோ இப்போ சாப்பிட்ற நேரம், இதை பிரித்தோன்னா வேஸ்ட் ஆகிடும், நம்ம எல்லாமே இதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் சரியான ஐட்டம்ஸு, காடை கிட பயங்கரமாக சிக்கன் 65 நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு. இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புது மடத்தோட ஸ்பெஷல் பாருங்க, அப்படியே முழுசாக ஒரு தட்டு மாதிரி
ஒரு பிளேட் எடுத்து தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிடுறாங்க அவங்க கிட்ட சொன்னது. ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா பனம்பழத்தை உள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அப்படியே அந்த தட்டில் ஊற்றி விட்டு வெயிலில் வச்சிடுறாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அலக்காக எடுத்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம், அடிக்கடி எடுத்து கொடுக்கலாம். இல்லைனா குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்பொழுது அவங்க பிச்சு சாப்பிடும்போது உடம்புல கையில் காலெல்லாம் ஆகிடுவாங்க இல்லையா. கரெக்ட், சரியான ஐடியா. இப்போ நம்மளை குழந்தைங்களாம் நினச்சிக்கிட்டு ஸோ இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு வயிறை காலியாக வச்சுருக்கிறோம். நாங்கள்லாம் ஏமாற மாட்டோம் யாருக்கிட்ட. இதை வந்து வெளியில் வச்சு சாப்பிட்ணுன்னா 10 நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாமா. கலர் பார்த்தீங்களா, இதுலேருந்து கலர்கள் எதுவுமே சேர்க்கலை, சர்க்கரை சேர்க்கலை, எதுவும் சேர்க்கலை. வெறும் இதை மட்டுமே தட்டையில் போட்டு அந்த காய வச்சுருக்காங்க. அதை சாப்பிடும் என்ன இனிப்பாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அது ஓப்பன் பண்ணுங்களேன். எல்லாரோட மூஞ்சும் தெரியுது எனக்கு, அப்படியே நைஸாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது பாய். நல்ல ஜல்சா பண்ணி இப்போ டைம் என்ன ஆச்சு பார்த்தீங்களா, 4:30 ஆயிடுச்சு. லன்ச் சாப்பிட்றதுக்கே நம்ம ஆனால் இங்கே பயங்கரமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, சிக்கன், காடை, அப்புறம் அது மட்டனா, சிக்கன் கிரேவி, காடை கிரேவி, இறால், அப்புறம் 65, அப்புறம் வந்து தால், ஆனியன் ரைத்தா, தேங்காய் பால் ரசம். தால் கிடையாது, அது தேங்காய் பால் ரசம். ஓ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ போகும்போது என்ன பண்ணுவோம், எடா விடமா கடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, விருந்து கொண்டுவோம் பொறுமையாக, சத்தம் வராமல் சைலண்டாக சாப்பிடணும். நம்ம புது மடத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் சரியான விருந்து, எல்லா ஐட்டமும் தரமாக இருக்குது. இங்கே வந்து பூர்வீகமாக செய்கிற அந்த தேங்காய் சோறு செம்ம டேஸ்ட், சாப்பிட சாப்பிட அப்படியே போயிட்டே இருக்கு. இது வந்து ஃபைனலாக நம்மளுக்காக வந்து ரைஸ் கீர் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியான டேஸ்ட். நம்ம விருந்து கொடுத்த நண்பருக்கு நன்றி. மறுபடியும் அவர் நம்மளுக்கு விருந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.